ஜாம்பவான் ஆஞ்சநேய சுவாமியை புகழ்கின்ற வரிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். புஞ்சிகஸ்தலா என்ற பெயருடைய வானரத்தின் மகன் நீ. புஞ்சிகஸ்தலாவுக்கு அஞ்சனை என்ற ஒரு பெயர் உண்டு. ஆயனாலே உமக்கு ஆஞ்சநேயர் என்ற பெயர் உண்டு. ஒரு சமயம் நீர் குழந்தையாக இருந்த பொழுது சூரியன் உதயமாவதை பார்த்து செம்மையாக இருந்த அந்த சூரியனை இது ஏதோ கனி என்று கருதி பறிப்பதற்காக விண்ணிலே எழுந்தீர். அதை அறிந்த ராகு தனக்கு பகைவன் என்று உம்மை எண்ணி உம்மை பற்றி தேவேந்திரனிடம் முறையிட்டான். தேவேந்திரன் உம்மை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக ஐராவதத்தின் மீது வந்தான். இந்த ஐராவதத்தை பார்த்து இது வெண்மையாய் இருக்கிறதே, சற்று வித்தியாசமான கனியாக இருக்கும் போல இருக்கிறது என்று எண்ணி ஐராவதத்தின் மேல் தாவினேன். தேவேந்திரனுக்கு கோபம், கையிலே இருந்த வஜ்ராயுதத்தினால் அடித்தான். மேலிருந்து கீழே விழுந்தீர். விழுந்த பொழுது அங்கே ஒரு மலை இருந்தது. அந்த மலையின் மீது விழுந்து உமது கன்னம் அடிபட்டதனால் கன்னத்திலே குழி விழுந்தது. எனவே ஹனு தாடை தாக்கப்பட்ட காரணத்தினாலே ஹனுமான் என்ற பெயர் உமக்கு கிட்டியது. நீர் அடிபட்டதை அறிந்த உடனே உமது தந்தையான வாயு பகவான் உலகிலே சஞ்சரிக்காமல் ஒரு குகையிலே போய் புகுந்து கொண்டார். வாயுவின் சஞ்சாரம் இல்லாத காரணத்தினால் இந்த உலகம் அவதியுற்றது. உடனே தேவேந்திரன், பிரம்மா முதலானவர்கள் வாயு இருக்கும் இடத்திற்கு வந்து உமக்கு சில அனுகிரகம் செய்தார்கள். பிரம்மா சொன்னார், உலகிலே எந்த அஸ்திரமும் உன்னை ஒன்றும் செய்யாது. அஸ்திரங்களினால் உன்னை கொள்வது என்பது நடக்காத காரியம். 2 அம்புகள் உண்டு, ஒரே அம்புதான். அது சாதாரணமாக மந்திரம் இல்லாமல் அடித்தால் அதுக்கு சத்திரம்னு பேரு. அது உடலிலே காயத்தை உண்டாக்குமே தவிர உயிருக்கு ஆபத்தை உண்டாக்காது. அஸ்திரம் என்று சொன்னால் அதே அம்பு மந்திரபூர்வமாக வருணனையோ அல்லது அக்னியையோ நினைத்து எய்யப்படுமேயானால் அது பிராணனை குளித்து விட்டுத்தான் மறுகாரியம் பண்ணும். அதனால அது அஸ்திரம்னு பேரு. அஸ்திர சஸ்திரங்களினாலே உமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. போர்க்களத்திலே உண்மை யாரும் வெற்றி கொள்ள முடியாது. உமக்கு மரணம் என்பது எப்பொழுது நீர் விரும்புகிறீர்களோ அப்பொழுதுதான் வறுமை தவிர அதுவரையில் மரணம் உண்மை சம்பவிக்கப் போவதில்லை. அது மட்டுமல்லாமல் நீர் தீர்காயுஷாக இருக்க போகிறீர், அதாவது சிரஞ்சீவியாக இருக்க போகிறீர் என்று பிரம்மா வரம் கொடுத்தார். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சிரஞ்சீவி என்பது பிரம்மாவினால் கொடுக்கப்பட்ட வரம். அதன் பிறகு ததக சகஸ்ரநயனாக 1000 கண்களை உடையவனாய் இருக்கின்ற தேவேந்திரன் மிகவும் மகிழ்ந்தவனாகி ஆஞ்சநேயரை பார்த்து சொன்னார், என்னுடைய கையினால் தாக்கப்பட்ட காரணத்தினால நீ ஹனுமான் என்று அழைக்கப்படுவாய். உனக்கு தெய்வ படைகள் ஒரு ஆபத்தையும் உருவாக்காது என்று சொன்னார். சூரிய பகவான் சொன்னார், மார்த்தாண்டஸ்து அப்ரவீத்து தத்திர பகவான் திமிராபகா. மார்த்தாண்டன்னு சூரியனுக்கு பேரு, திமிரம்னா எருள்னு அர்த்தம், பனின்னு அர்த்தம். இந்த பனியை போக்குகின்றவன் அந்த சூரியன் சொன்னான், நீ என்னுடைய தேஜஸ் இருக்கிறதே அதை அப்படியே பெறுவாய். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தேஜஸுக்கு வட்சஸ்ன்னு பேரு. சூரியனுடைய வட்சஸ் ஆஞ்சநேயனுக்கு உண்டு. இதை வச்சுதான் அப்பா பராசர சம்மிதின்னு ஒன்று எழுதி ஆஞ்சநேயருக்கும் வட்சரவருக்கும் கல்யாணம் நடந்ததுன்னு ஒரு கதையை கட்டியிருக்காவாம். உண்மை என்னவென்றால் சூரியனின் வட்சஸ் என்ற தேஜஸ் அது ஆஞ்சநேயருக்கு உண்டு. வட்சஸ் என்ற அந்த வார்த்தை பெண்பால் ஆகினாலே இவரை உருவகப்படுத்தி கதை எழுதியிருக்கிறார்கள். தேஜஸோ அஸ்ய மதியஸ்ய, சூரியனுக்கு என்ன தேஜஸ் உண்டோ அந்த தேஜஸ் ஆஞ்சநேய சுவாமிக்கு உண்டு. அது மட்டுமல்ல, எல்லா சாஸ்திரங்களையும் உமக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். உலகத்திலேயே நவ வியாக்கரண பண்டிதன் அப்படின்னு சொன்ன ஆஞ்சநேய சுவாமி ஒருத்தர் தான். ரொம்ப பெரிய புலவர்களுக்கெல்லாம் 5 இலக்கணம் தெரியும், எழுத்து இலக்கணம் தெரியும், சொல் இலக்கணம் தெரியும், பொருள் இலக்கணம் தெரியும், யாப்பு இலக்கணம் தெரியும், அணு இலக்கணம் தெரியும். இது 5 இல்லாம 4. ஒன்று கவிதை புனைதல், அந்த கவிதை புனைதலே தெய்வீக கவிதை புனைதல், கட்டுரை வழங்குதல், 3 சமயத்திற்கு தகுந்தார்போல் பேசுதல், 4 எதிரிகளுக்கு புரியும் வகையில் நல்லவைகளை பேசுதல். இந்த 4ம் பேச்சாற்று மாறி வருவது. பேச்சாற்றல் என்பது இறை அருளினால் வருவது தவிர புக்கிஷ் நாலேஜ் வில் நெவர் ஹெல்ப் எ மேன். நிறைய படிச்சிருக்கிறதா மட்டும் பேச முடியாது. ஆஞ்சநேய சுவாமி மொத்தம்தான் பேசணும். அவர் சொல்லின் செல்வன்னா அவர் ஒருத்தர் தான். மற்ற யாரும் சொல்லின் செல்வன்னு போட்டுக்க கூடாது. சொல்லின் செல்வன்னு போட்டுன்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு அவமானத்தை உண்டாக்குறாரு அர்த்தம். தெரிய மாட்டேங்கிறது. அதான் பட்டம் மொத்தம் உடனே போட்டு வேண்டியது. யாரோ ஒரு மகான் தபஸ் பண்ணிருப்பார், அந்த தபஸ்னால அவருக்கு ஒரு பட்டம் கிடைச்சிருக்கணும். அவருக்கு பின்னால அந்த பட்டத்தை போட்டுக்கிறதா? தனக்கு என்ன யோகியதை, ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு என்ன யோகியதைன்னு முதல்ல சிந்தனை பண்ணணும். தன்னுடைய யோகியதையை வளர்த்துக்கணும். அந்த யோகியதையை வளர்த்துக்கிறது பகவானுடைய அனுகிரகம் வேணும். ஏன்னா ஆஞ்சநேய சுவாமின்னா ஆஞ்சநேய சுவாமி தான், மற்றவ யாரும் சொல்லின் செல்வன் அல்ல. சொல்லின் செல்வன் அவன் ஒருத்தந்தான். அது மட்டுமல்ல, இந்த ஆஞ்சநேய சுவாமி யாருன்னு கேட்டா அமித்ரகணம் பயகரகம். எதிரிகள் இருந்தா ஆஞ்சநேயர் பேரை சொன்னாலே பயப்படுவான். நமக்கு எதிரிகள் இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆஞ்சநேய சுவாமி பேரை சொன்னா அவ பயப்படுவான். ஒரு ஆஞ்சநேய உபாசகர், அந்த ஆஞ்சநேய உபாசகராத்துக்கு நான் திடீர்னு உள்ள போயிட்டேன். உள்ள போய் கையாண்டு உட்காந்து ஆஞ்சநேயர் இருக்கிற இந்த உபாசகர் ஓடி வந்து எப்படி உள்ள வரலாம் அப்படிங்கிற அவனை கேளு அப்படின்னு. யாரும் உள்ள விட மாட்டாரு, அவன் தான் உள்ள வர சொன்னான். ராமன் இருக்கிறது ஆஞ்சநேயர் இருப்பாங்க. ஆகையினாலே ஆஞ்சநேய சுவாமி இருக்கிற இடத்துல இந்த எதிரிகளே கிடையாது. மித்ராணாம் அபயம் கரஹாம். ஆஞ்சநேய சுவாமியை யாரெல்லாம் நம்புறாளோ அந்த நண்பர்களுக்கு பயமில்லாத தன்மையை கொடுக்கிறான். அதனால்தான் ஆஞ்சநேய சுவாமியை பிரதட்சணம் பண்ணா பயமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். அது மாத்திரம் அஜேய பபிதா புத்ரா, யாரும் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல் உனக்கு இருக்கும். தபமாருத மாருதி, மாருதம்னா காற்று, காற்றின் அம்சமான மாருதி, உன்னை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னார். அது மாத்திரம் இல்ல, காமரூப காமச்சாரி காமக பிரமதாம்பர. சுந்தரகாண்டத்தை இவ்வளவு பார்க்க போறோம். தான் எந்த வடிவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் ஆற்றல் ஆஞ்சநேய சுவாமிக்கு உண்டு. மிகப்பெரிய வடிவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் பெரிய வடிவத்தை எடுத்துக்கொள்வான். இல்லை ஒரு பூனை மாதிரி சிறிய உருவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் எந்த உருவத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த உருவத்தை அடைவான். எங்கே செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறானோ அங்கே செல்வான். காற்று எப்படி எல்லா இடங்களிலும் செல்லுகிறதோ அப்படி இவன் எங்கே செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறானோ அங்கே செல்லுவான். இவன் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை செய்வான். எது விருப்பமோ அதை நிறைவேற்றுவான். விண்ணிலே பரப்பவர்களே மிகச் சிறந்தவன். அது மட்டுமல்ல, பவத்தை யாருத்தகதிஹி சில சமயங்கள்ல சொல்ல முடியாத இடங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் இருக்கும். சில சமயங்கள்ல சொல்ல வேண்டிய இடங்கள்ல சொல்லவும் தெரியணும். அப்படி எல்லாம் தெரிந்தவன் நீ, கீர்த்திமான் சா புகழ் உள்ளவனா இருக்க போற அப்படின்னு அனுகிரகம் பண்ணார். எதுக்காக இவ்வளோ உங்களுக்கு கொடுக்கணும் தெரியுமா? ராவணோத்சாதனாதத்தானி, ராவணனை வீழ்த்துவதற்கு என்னென்ன உபாயங்கள் உண்டோ அத்தனை உபாயங்களை நீ பண்றதுக்காக தான் இவ்வளவு வரம் கொடுக்கிறோம். ராம சகாயத்துக்கு தான் பகவான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குதான்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் சொன்னா, இந்த ஆற்றலினாலே இவன் நமக்கு கைங்கரியம் பண்ணுவான் என்ற நம்பிக்கையில் கொடுக்கிறான். நாம் கைங்கரியம் பண்ணவில்லை என்று சொன்னால் நமக்கு ஆற்றலை கொடுத்த அவன் வேதனைப்படுவான், போயும் போயும் இவனுக்கு இந்த ஆற்றலை கொடுத்தேனே என்று. எனவே பகவான் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்றல் பகவானுடைய பிரீதிக்காக நாம் தொண்டு செய்கிறோம் என்று பயன்படுத்தப்பட வேண்டும். ஆகவே ராவணனை வீழ்த்துவதற்காகத்தான் இத்தனை ஆற்றல். ஏன் ராவணனை வீழ்த்தணும்னு ஒரு கேள்வி கேட்டுட்டார். ராவ பிரீதிகராணிச்சாம், ராமனுக்கு பிரீதியை உண்டாக்கக்கூடியது, அப்படிப்பட்ட காரியங்கள் பண்றதுல இந்த ஆற்றல் உனக்கு பயன்படும். அது மாத்திரமில்ல, ரோமஹர்ஷகராண்ய கத்தா கர்மாணி சம்யுகே, போரிடணும்னு நினைச்சக்க உடம்பு சிறுத்தினா உடம்புல சிறுத்தி நிற்கிற அந்த கேசங்கள் ரோமங்கள் இருக்க அதுவே எதிரி பயத்தை கொடுக்கும். அப்படி உங்களுடைய தோற்றத்தினாலேயே பயத்தை கொடுக்கக்கூடியவர், வெற்றி அடையக்கூடியவர். ஏவம் முக்தா தமாமம் திரியா, இப்படி எல்லாம் ஜாம்பவான் தோத்திரம் பண்ணி மாருதம் ஆஞ்சநேய சுவாமியே யதாகதம் யயுசர்வே தோத்திரம் பண்ணதான் சொல்லி வரலாம் போனா அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் நீ லங்கைக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்ட்டு ஜாம்பவான் கேட்டார். இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்களுக்கு தமிழ்ல பாட்டு எழுதினவன் கம்பன் தான். அனுமானுடைய ஸ்தோத்திரத்தை தமிழ்ல சொல்லணும்னா ஒரு 5 பாட்டம் ரொம்ப அழகா சொல்றான். அற்புதமான சந்தம், நல்ல எளிமையான பாடல்கள். மேலை விரிஞ்சன் வீயுனும் வீய மிகைனானே, நூலை நயந்து நுண்ணிதுணம்பி நுவல் தங்கி, காலனுமஞ்சும் காய்தினமொயம்பீர் கடனின்றீர், ஆலனுகந்தான் ஆனனவெம்போர் அழகிற்பீர். ஆஞ்சநேயார் பிரம்மா விழுந்தாலும் வீழாத வாழ்நாளை உடையவர், ஆகையினாலே சிரஞ்சீவி. வேதங்களை எல்லாம் விரும்பி நன்கு கற்று உணர்ந்தவர். உணர்ந்தால் மட்டும் போதாது, அந்த வேத கருத்துக்களை சொல்லுவதிலே ஆற்றல் மிக்கவர். காலனும் யமனும் உமை பார்த்து பயப்படுவான், அப்படிப்பட்ட கோபத்திலே போர் புரிகின்ற ஆற்றல் உடையவர். உமது ஆற்றலுக்கு நேர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஷத்தை உண்டவனாயிருக்கின்ற பரமேஸ்வரன் முப்புறம் எரித்த பொழுது எவ்வளவு ஆற்றலை காட்டினானோ அத்தனை ஆற்றலை காட்டக்கூடிய ஒரே மனிதர் நீர்தான். எனவே ஆஞ்சநேயா நீ கடலை தாண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னார். பஞ்சபூதங்கள் உண்மை ஒன்றும் செய்யாது. வெப்புரு சேர்ந்து நீர் வழியாலும் வெளியாதே வெம்மையை கொடுக்கின்ற அக்னி, நீர், காற்று இவைகளினால் உம்மை அழிக்க முடியாது. செப்புரு தெய்வ பல்படையாலும் சிதையாதீர், தெய்வ படைகள் தேவர்களின் ஆயுதங்கள் உம்மை ஒன்றும் செய்யாது. ஒப்பரின் ஒப்பான் உம்மலதில் நீர் ஒரு காலே, உமக்கு சமமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உம்மைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர வேறு ஒருவரை சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு சமயம் நீர் தாண்ட வேண்டும் என்று முடிவு செய்தால் குப்பூரின் அந்த தப்புரமேயும் குதிகொள்வீர். தாண்டனும் குதிக்கணும்னு முடிவு பண்ணா ஆகாசம் இல்ல, அதுக்கு மேல ஒரு இடம் இருக்கு, வெளின்னு சொல்லுவான். வெளியில தமிழ் சொல்லுது சொல்லணும்னா கரெக்டா சொல்லணும்னா ஸ்பேஸ் சொல்றோம் இல்லையா, நம்ம அந்த ஸ்பேஸே சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். நல்லவும் அன்றோ தீய முன்னாடி உமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்ந்து பார்க்க தெரியும். குற்றமே சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்பவர் நீர். ராம காரியத்தை நீரே துணையிருப்பீர். ஆஞ்சனேயான், ராம காரியத்தை நீர் ஒருத்தர் தான் துணிஞ்சு பண்ண முடியும். இலங்கைக்கு சென்றால் வெல்லவும் வல்லீர், அங்கே அரக்கரோடு போரிட்டு வெல்லவும் முடியும். அவர்களிடமிருந்து மீண்டும் திரும்பி இந்த இடத்திற்கு உம்மால் வரவும் முடியும். எதிரிகளை அழிக்கவும் முடியும். உமது தோல்வழி இருக்கிறது, எப்பொழுதும் எந்த காலத்திலும் குறையாத தோல்வழி. எனவே நீர் இலங்கைக்கு புறப்பட வேண்டும். நீதி என்னென்று நீதியை காப்பாற்றுவதிலே ஊற்றம் உள்ளவர். பொய்மையே தெரியாது, சத்தியத்தையே பேசுகின்றவர். மனதினாலும் பெண்களை நினைக்காதவர். வேதங்களை எல்லாம் நன்கு உணர்ந்தவர். பிரளயத்தை எல்லாம் கடந்து இருப்பவர். ஆதி பிரம்மாவோ என்று நினைக்கும்படியான ஆற்றல் உள்ளவர். எனவே ஆஞ்சநேயரே, ஏகும் இந்தேகி இது சொல்லும் செய்து என்ன காரியம் பண்ண தெரியுமா? எம்முய் என்ன சீதை உயிரோடு இருக்கிறான் நான் பார்த்தேன் என்ற செய்தியை எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு உயிர் நல்க வேண்டும். அதனாலே உங்களுக்கு புகழ் கிடைக்கும். ஓகை கொண்டு கிராட்டியை கொண்டு வந்து மீண்டும் ராமனிடம் ஒப்படைக்க வேண்டும். அது நமது பணி. எனவே இந்த ஒரு கடல் என்ன, 7 கடலையும் தாண்டக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு. சாகரமுற்றும் தாவிடும் இக்கடல்தாவும் 7 சமுத்திரங்களையே தாண்டுகின்ற ஆற்றல் உள்ள நீர். கேவலம் இந்த சமுத்திரத்தை தாண்டுவது நமக்கு பெரிய காரியமல்ல. எனவே வேகம் மிக்கவளான நீர் இங்கிருந்து இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று ஜாம்பவான் சொன்னார். ஒரே ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்கு புறப்படுகிறார். அங்கிருந்துதான் சுந்தரகாண்டம் ஆரம்பம். ததோ ராவண நீதாயாஹ சீதாயா சத்ருகர்ஷணம் ஈயேஷ பதமன்வேஷ்டும் சாரண சரிதே பதி. ராவணனால் கொண்டு போகப்பட்ட சீதை, சீதை நேவற்றியிருந்த பொழுது அபகரித்து சென்றிருக்கிறான் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறான் வால்மீகி. ஜடப்பொருளை தான் எடுத்துக்கொண்டு போவோம், உயிருள்ள பொருள் கூட வரும். சீதை ஒரு ஜடப்பொருள் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தால் மிகப்பெரிய வியாக்கியானம் இருக்கு. எம்பெருமானின் நினைவு இல்லாத பொழுது இந்த சரீரம் வெறும் ஜடம். சொல்லவங்களா ஏன்னா ஜடமேன்னு சொல்றோம் இல்லையா, காரணம் என்ன? எம்பெருமான் நினைவு உள்ளே இருந்தால்தான் இது உடல் ஆத்மா உள்ளதாக இருக்கிறது. இந்த நினைவு இல்லைன்னா வெறும் ஜடம்தான். ஆகையினாலே ஒரு ஜடப்பொருள் மாதிரி ராமன் என்னும் உயிரை தெரிந்திருந்த காரணத்தினால் ஒரு ஜடப்பொருள் போல் இருந்தால் பின்னால பார்க்க போற ஸ்லோகங்களை அபகரிச்சுட்டு போனான். எந்த வழியில போனா? ஆகாய வழியில போனான். காடு போகணும்னு ஆஞ்சநேய முடிவு பண்ணார். ஏழ பதம் அன்வேஷ்டும், எந்த வழியில போனானோ அந்த வழியில என்ன, அந்த வழியில யாராவது போயிருக்காளா அப்படின்னு கேள்வியை கேட்டார். சாரண சரிதே பதி, வித்யாதரர்கள் சாரணர்கள் இவர்கள்லாம் போன அந்த ஆகாய மார்க்கம் இருக்க, அந்த ஆகாய மார்க்கமா இங்கிருந்து லங்கைக்கு புறப்படுறதுக்கு தயாரானார். அப்படி தயாரான உடனே முதல்ல சில பேரை சேமிச்சான். நல்ல காரியங்கள் பண்ணச்சே பெரியவாளுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். நாம பண்ற கைங்கரியத்துல ரெண்டு கைங்கரியம் உண்டு. ஆக்ஞா கைங்கரியம்னு ஒண்ணு, அனுஜை கைங்கரியம் உண்டு. ஆக்ஞா கைங்கரியம் என்பது அவசியம் ஒவ்வொரு மனுஷனும் பண்ண வேண்டியது, எம்பெருமான் விதித்தது. நித்தியகர்மானுஷ்டானம் என்பது ஆக்ஞா கைங்கரியம். அனுஜா கைங்கரியம் என்பது நம் மாத்திரை நடக்கின்ற விசேஷ காலங்களிலே பெரியவர்களை அழைத்து அவர்களுடைய அனுமதி பெற்று நாம் செய்கின்ற நல்ல காரியம். அதனால்தான் முதல்ல நமஸ்பதையன்னு ஆரம்பிச்சு சர்வேபியா ஸ்ரீ வைஷ்ணவேபியோ நமகா அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷரிய எல்லாரும் சமர்ப்பிச்சு எல்லாரும் பிரார்த்திக்கணும். சுவாமி நகா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சு, என்னால முடிஞ்ச வரையில், என் சக்திக்கு தகுந்த வரையில், என்னுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த வரையில் இந்த காரியத்தை நான் பண்றேன், இது நல்லபடியா அமையணும்னு நீங்க எல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அதான் நம்ம சதசே நம்ம சதஸ்பதியின்னு ஆரம்பிக்கிறது. பிரார்த்தித்த விற்பாடு அடங்கியா அவளுக்கு ஏதாவது கொடுக்கறதோ அடங்கி கொடுக்கறதுன்னு வைக்கிறான். அடங்கின்னு சொன்னா அவளுடைய உத்தரவை நம்ம வாங்கிக்கணும். அவெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு நம்மளே அனுகிரகம் பண்றான். அந்த கைங்கரியம். அதனால பெரியவாளுடைய அனுகிரகத்தோடு தான் நல்ல காரியங்களை ஆரம்பிக்கணும். வால்மீகி இந்த அனுஷ்டானத்தை கொண்டு வரார். விண்ணிலே பறந்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்த ஆஞ்சநேய சுவாமி சில பேரை நமஸ்காரம் பண்ணார். முதல்ல யாரை நமஸ்காரம் பண்ண தெரியுமா? குருத்யஹா தத் குருத்யஸ்தா. நம்ம ஆச்சாரியனை முதல்ல சேவிக்கணும். ஆச்சாரியன் தனியன் சேவிக்காம எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்தாதான் அந்த காரியம் ஒழுங்கா நடக்கும். ஆஞ்சநேய சுவாமிக்கு யார் ஆச்சாரியன்? ஆச்சாரியன் யாருன்னு ஒரு கேள்வியே உண்டு. சம்பிரதாயத்துல யார் ஆச்சாரியன் சொன்னாக்க, பஞ்ச சம்ஸ்காரங்களை யார் முதல்ல பண்ணி வைக்கிறாரோ அவர் தான் பிரதமாச்சாரியன். யார்கிட்ட நீங்க மந்திரோபதேசம் பெறோ அவர் தான். அவருடைய தலையில சேவிக்கணும். அந்த தலையில சேவிக்கிற மாதிரி சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்யஹ சாஞ்சலிம் கிருத்வா சகாரகமனே மதிம். தனக்கு ஆச்சாரியனா இருந்த சூரிய பகவானை சேவிச்சு ஆச்சாரிய பிரசாதேன மம சர்வம் அபீப்சிதம். ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால்தான் எல்லாம் என்னால் அடையப்பட்டது. ஆச்சாரியன் அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. குருலேக்கா எடிவெண்டி குணிக்கு தெளிவிக்க போதுன்னு தேவைப்படணும். ஆச்சாரியன் இல்லைன்னா தெளிவே வராது. ஆகவே ஆச்சாரியனாகிய சூரிய பகவானை சேவித்தான். அடுத்து திக்பாலகர்கள் 8 திசையில் இருக்கிறதோ இல்லையோ அவளுடைய உதவி வேணும். அவளுக்கு யார் தலைவனா இருக்கிறவன்? மகேந்திரன், தேவேந்திரன். தேவேந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணி உள்ளுக்குள்ளேயே 2 நமஸ்காரம் பண்ணாரா. அப்பா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் குழந்தையா இருக்குதே சூரியனை ஒரு பழம் நினைச்சு கிளம்பினேன். நீ அடிச்சாட்டி இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்போ அடிச்சுட போற, நான் ராமகாரியமா போறேன், அதெல்லாம் நீ அடிக்காம இருக்கணும். அதுக்கு ஒரு நமஸ்காரம். நீ பெரியவன், அதுக்கு ஒரு நமஸ்காரம். நீ அடிக்காம இருக்கணும், அதுக்கு ஒரு நமஸ்காரம். சில பேர் இருக்கானோ இல்லையோ அவன் நம்ம நமஸ்காரம் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னா அந்த சுவாமி குறுக்க நிக்காம இருந்தாருன்னா போறோம். அவனும் நல்லது பண்ண வேண்டாம். சிலதுகள் அப்படி இருக்கு. குறுக்க நிக்கிறதுக்கு என்ன சில பிரகிருதிகள் இருக்கு. அதுக்கு நம்ம கையை கூப்பிடணும். ஏன்னா கையை கூப்பிட்டா பாட்டு நம்ம மதிக்க நினைச்சு போயிடுவான். அந்த மாதிரி 2 இருக்கு. தேவேந்திரனுக்கு உயர்வு கொடுக்கறதாவும் இருக்கு. தேவேந்திரன் பயந்து என்னை அடிச்சுதாப்பா அப்படின்னு நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்து பவனாய சுயம்புவே, மண்ணுலகத்தில் நாம் உலர்வதற்கு காரணமாக இருக்கின்ற பெற்றோர்கள் வாயு பகவானை சேவிக்கணும். அது மாத்திரமல்ல, பூதேபியா பஞ்சபூதங்கள், ஆகாசம், வாயு, அக்னி, நீர், அதுக்கப்புறம் மண், இந்த பஞ்சபூதங்களை நமஸ்காரம் பண்ணார். பஞ்சபூதங்கள் துணை இருந்தாதான் நம்ம போக முடியும் நல்ல காரியத்துக்கு. எனவே எல்லாரையும் சேவித்தான். கிழக்கு பக்கமா இருந்துட்டு கையை கூப்பி அஞ்சலி செலுத்தி தன்னுடைய தகப்பனராக இருக்கிற காற்று பகவானை பிரார்த்திச்சு, அப்பா எனக்கு ஆற்றலை கொடுக்கணும், நான் அங்கேயிருந்து பறந்து போகணும், பறக்கிறதுக்கு காற்று தான் அவசியம், ஆகையினாலே நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு தகப்பனார பிரார்த்திச்சார். அதுக்கப்புறம் தகப்பனாருடைய ஆசீர்வாதம் கிடைச்சது, உடனே வளர்ந்தான்னு எழுதுறார். தாயா தகப்பனார் ஆசீர்வாதம் தான் ஒரு பையனை வளர்த்தும். ஆஞ்சநேய சுவாமி பிரம்மாண்டமா வளர்ந்தார். வந்து தென் திசையை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணார். மகேந்திர மலைன்னு பேர். அந்த மலை மேல இருந்து கிளம்ப போறார். கிளம்பதே பார்த்தார். இந்த மலையை பார்த்து மனசுக்குள்ள நிறைச்சுட்டாராம், நாம வேகமா கிளம்பச்சே இது திடீர்னு உள்ள போயிடுச்சுன்னா வேகம் தடைபடும், ஆகையினால இந்த மலை மேக்சிமம் எவ்வளவு உள்ள போறதோ அவ்வளவு உள்ள போகணுமே அப்படின்னுட்டு அந்த மலை மேல ரெண்டு காலை வச்சு ஒரு அழுச்சு நேரம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அச்சலகான மலைன்னு அர்த்தம். அசையாத அந்த மலை இருக்க அது ஆஞ்சநேய சுவாமி அழித்த உடனே சச்சாலாம் நடுங்கிட்டாங்க மலை. இந்த மலை நடுங்கின உடனே மலையின் மேல இந்த மரங்கள் எல்லாம் அசைஞ்சுதான். இந்த மரங்கள் அசையவே மரங்கள் இந்த கிளைகள் எல்லாம் குலுங்கியதாம். கிளைகள் குலுங்கியதுனால இந்த கிளைகள் இந்த பூக்கள் எல்லாம் ஆஞ்சநேய சுவாமி மேல விழுந்துதான். ராம காரியமா போறேன், எங்களால இதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மரங்கள் புஷ்பங்களை வருஷித்தன. அப்படி ஆகாயத்துல கிளம்புற ஆஞ்சநேயரை பார்த்து வித்யாதரன்னு ஒரு சிலர், அப்ப ஆகாச சஞ்சரிக்கிறவா அவ இந்த கிளம்புறானே இவ யார் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பித்தாரலாம். இவனுக்கு அனுமான்னு பேரு, இவன் விண்ணில பறக்கிறானே, எதுக்கு பறக்கிறான்னு தெரியுமா, ராமார்த்தம் வனராப்தம் சிகீஷன் கர்ம துஷ்கரம், யாராலும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை அவன் பண்றான். கடலை தாண்ட போறான், யாருக்காக, தனக்காகவா, கிடையவே கிடையாது. ஒரு நல்ல காரியம் பண்ணான்னா லோகம் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமத்துக்காக தான் பண்ணணும். இந்த லோகக்ஷேமத்துக்காக பண்ணா அதுல என்ன நன்மைன்னு கேட்டா லோகத்தில் இருக்கிறவா நன்மை அடைகிறது மாத்திரமல்ல, இந்த லோகத்தை எல்லாம் எவன் தன்னுள்ள வச்சுட்டு இருக்கானோ அந்த சர்வேஸ்வரனும் மகிழ்கிறான். ஒரு காரியம் பண்ண பகவானுடைய பிரீதிக்காகவும் பாகவர்களுடைய பிரீதிக்காகவும் பண்ணணும். ராமார்த்தம் ராமனுக்காகவும், வானரார்த்தம் ராமனுடைய அடியார்களாக இருக்கின்ற வானரங்களுக்காகவும். அதனாலதான் ஒரு மனுஷன் சம்சாரம்ன்ற கடல் இருக்கோ இல்லையோ, இந்த சம்சாரம்ன்ற கடலை தாண்டணும்னா அது பறந்து போகணும்னு சொன்னா ரெண்டு ரெக்க வேணும். ஒன்னு பாகவத அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு ரெக்க, இன்னொன்னு பாகவத அனுகிரகம் அப்படின்னு ஒரு ரெக்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னாலும் பறக்க முடியாது. அதனால பாகவத அனுகிரகம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பாகவத அனுகிரகம். இப்போ பாகவதன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பாகவதன் வாயால் சொன்னா மாத்திரம் போறாது, பாகவத லட்சணங்கள் 32 லட்சணங்கள் உத்தவர்கிட்ட எம்பெருமான் சொல்லியிருக்கான். இந்த கட்டுரையாவே எழுதியிருக்காரு. இந்த 32 லட்சணங்கள் இருக்கிறவரை தேடிட்டு இருக்கேன், என்ன நான் இன்னைக்கு கிடைக்கல. உண்மையான பாகவதன் உத்தவர் தான். அப்புறம் பார்த்தா விதுரர், இப்படி மகான்கள்லாம் இருந்திருக்கான், ஆழ்வார்கள்லாம் இருந்திருக்கான். நாமெல்லாம் வெளி மேல பக்தி பக்தி சொல்லிட்டு தவிர அந்த அசைக்க முடியாத பக்தி, தலையறு பொண்ணும் சாவேன்னு சொன்னாங்க தொடர்புபடி அந்த உறுதி, எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னாலே முதல்ல வேறுவா, வேறொன்றும் நான் அறியேன். அப்படி ஆச்சாரிய பக்தி, பகவானுடைய பக்தி, இந்த ரெண்டு பக்தியும் ரொம்ப முக்கியம். அதனால ராமார்த்தம் வானரார்த்தம் சா திகேஷன் கர்மதுஷ்கரம் சமுத்திரஸ்ய பரம்பாரம், இந்த சமுத்திரத்தினுடைய மறுகரை இருக்க யாராலும் அடைய முடியாத மறுகரையை அடையணும் அப்படின்னுட்டு இவன் ஆசைப்படுறான். ஆகவே யாராலும் செய்ய முடியாத ஒரு நல்ல காரியத்தை பண்ணணும்னா ஒன்று பகவானுடைய அனுகிரகம் போகணும், ரெண்டு பாகவத அனுகிரகம் வேணும். பாகவத அனுகிரகமும் துணை நிற்குமானால் நாம் சம்சாரம் என்னும் கடலை தாண்டி விடலாம் என்ற கருத்தை உள்ளடக்கி இங்கிருந்து ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்கு புறப்படுகிறார்.